ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ பார்த்துருந்தோம். அதில் முதல் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் டெம்பிளையும், அடுத்த வீடியோவில் நிசர்கதாமையே வந்து பார்த்துருந்தோம். ஸோ நிசர்கதாமாவில் இருக்க மற்ற இடங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இதுவும் வந்து ஒரு கோலாட்ட ஆட்டம் தான். இது வந்து ஆண்கள் ஆடக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ஆஃப் கொடகு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சிற்பமும் வந்து ரொம்பவே வந்து தத்ரூபமாக அமைக்கப்பட்டிருந்தது. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை யாரும் வந்து இது பண்ணிடக்கூடாது அப்படின்னு வேலி அமைச்சிருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பேர்ட் பார்க் இருக்குது. ஸோ அந்த பேர்ட் பார்க்கில் தான் நம்ம போகிறோம். முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேர்ட் பார்க்குக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து தனியாக வந்து 30 ருபீஸ் வந்து போட்டிருந்தாங்க. குழந்தைகள் பெரியவங்க எல்லாருக்குமே வந்து 30 ருபீஸ். உள்ளுக்குள்ளே போனால் பேர்டுக்கு வந்து ஃபீட் பண்ணுறது வந்து ஃப்ரீ. பேர்டு கூட வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து 60 ருபீஸ் அப்படின்னு சொல்லி முன்னாடியே போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அதை பார்த்துட்டு இப்போ பேர்ட் பார்க்குள்ளே போவோம். உள்ளுக்குள்ளே வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பறவை வந்து நம்ம பார்த்தோம், ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கு பக்கத்தில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 60 ருபீஸ்ன்னு போட்டிருந்தாங்க. நம்ம ஃபோட்டோ எதுவும் எடுக்கலை. இந்த பறவையோட பேர் வந்து அதோடய டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து பக்கத்தில் வந்து பிரிண்டடாக போட்டிருந்தாங்க. உள்ளுக்குள்ளே வந்து வீ லவ்ஸ் பேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபோட்டோஸ்க்கு நல்லாயிருக்கும். ஸோ அது பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மக்கள் எல்லாமே விரும்புவாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே பார்த்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சைனீஸ் கூஸ் வந்து பார்த்தோம். இது வந்து டக்கு மாதிரி தான் வந்து இருந்துச்சு. இது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பறவைகள் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. உள்ளுக்குள்ளே ஒரு சில இடங்கள் வந்து எம்டியாகவும் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் எம்டியாக இருந்தது. இதுக்குள்ளே வந்து லாஸ்ட்டாக நம்ம பார்க்கும்போது ரெண்டு முயல் இருந்துச்சு. அடுத்து வந்து இந்த ஆஸ்ட்ரிச் வந்து நம்ம பார்த்தோம். இங்கே வந்து பேர்ட் பார்க்குக்கு ஒரு என்ட்ரி வந்து ஒன்று போட்டிருந்தாங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது. அது முன்னாடி வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். நாங்கள் வந்து அங்கே வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து எடுத்தோம். அடுத்து உள்ளுக்குள்ளே போய் பார்க்கும்போது நம்மளை பார்த்தோன்னே இந்த பேர்ட்ஸ்லாம் வந்து ஓடுறது ஒடியாறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க. ரொம்ப வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஒரு இடம். இந்த மாதிரி வந்து நம்ம ஏதாவது ஒரு ட்ரிப்புக்கு வரும்போது இந்த மாதிரி இடங்களை விசிட் பண்ணும்போது நம்மளோட சின்ன வயசு ஞாபகங்கள் நமக்கு நிறையா வரும். குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த மாதிரி இடங்களுக்கு. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இது ஒரு ரெக்கமெண்டான இடம் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். இங்கே வந்து நிறைய பேர்ட்ஸை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு சில பேர்ட்ஸ் கூட நான் பார்த்தேன். அப்புறம் வந்து அமெரிக்கன் சிக்கன் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தேன். அது நம்ம ஊர் பொமேரியன் நாய்க்குட்டி மாதிரி ரொம்பவே வந்து சப்பியாக ஃபுல்லாக வந்து உடம்புல வந்து முடிகளோட இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி எங்கேயாவது போயிருக்கீங்களா இல்லை இந்த பேர்ட்ஸ் பார்க்குக்கு வந்து வந்திருக்கீங்களா அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போடுங்க. இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து நான் பார்த்து ரசிக்கிறத விட நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லா இடங்கள்லையும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோஸ் வந்து எடுத்தோம். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்திய நட்சத்திர ஆமைகள் இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். மேலே வந்து அந்த ஓட்டில் ஸ்டார் ஸ்டாராக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து இங்கே வந்து வளர்க்குறாங்க. அடுத்து நான் சொன்ன மாதிரி நான் சொன்னேன்ல வான்கோழி நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அடுத்து நான் சொன்ன மாதிரி அந்த அமெரிக்கன் சில்கி சிக்கன் அது ரொம்ப வந்து அழகாக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கால் எல்லாமே அதுக்கு வந்து அந்த முடி இருந்துச்சு. அது வெவ்வேறு கலர்கள்லையும் இருந்துச்சு, ஒயிட்டு ப்ரௌனு பிளாக்கு அந்த மாதிரி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேர்ட்ஸ் ஃபீடிங் ஏரியா. இந்த ஏரியாக்குள்ளே போகிறதுக்கு வந்து எந்த வித என்ட்ரி ஃபீஸும் இல்லை. மெயின் என்ட்ரன்ஸில் வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்துருந்தீங்கனாவே போதும். உள்ளே வந்து ஒரு ட்ரெயினர் இருந்தாங்க. அவங்க வந்து நம்மளை உள்ளே வர சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம கையில் வந்து அவங்க பேர்ட்ஸ் இறைய கொடுத்தாங்க. கொடுத்தோடனே ஏகப்பட்ட பேர்ட்ஸ் வந்து நம்ம மேலே உட்காந்து அந்த இறையில் வந்து க்யூட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஏன் மேலே பின்னாடி நான் கழுத்தில் போட்டிருந்த கயிறை வந்து ஒரு சில பேர்ட்ஸ் வந்து கடிக்க ஆரம்பிச்சு. இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருந்தது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பேர்ட்ஸ் பார்க்குக்கு வெளியில் வந்தோடனே ஜிப்லைன் வந்து இருந்தது. ஜிப்லைனுக்கு தனியாக வந்து 150 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஸோ ரொம்பவே சின்ன ஜிப்லைன் தான். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அந்த எண்டோடு முடிஞ்சிடும்.
சும்மா ஒரு ஒரு நாலஞ்சு மரங்கள் தான் வந்து டிஸ்டன்ஸு. ஸோ அதனால் நாங்கள் ஜிப்லைன் போகலாம். அடுத்து ரோப் ஆக்டிவிட்டி இருந்துச்சு, ஸோ அதுக்குமே தனியாக பே பண்ணுற மாதிரி இருந்தது ரோப் ஆக்டிவிட்டி. ஸோ நம்ம ரோப் ஆக்டிவிட்டியும் வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய மான்கள் பார்க் இருந்தது. நிறைய மான்களை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அந்த மான்களும் வந்து நம்மளை திரும்பி பார்த்துச்சு. இது வந்து ரொம்பவே வந்து ஒரு அழகான இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. மான்கள்லாம் பார்க்கும்போது நம்ம குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போகும்போது அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. கரெக்டாக இந்த மான்கள் பார்க்குக்கிட்ட நம்ம வந்தோடனே ஜில்லுன்னு காற்றும் மழையும் வந்து பெய்கிற மாதிரி ஒரு கிளைமேட் வந்து வந்துச்சு. இந்த மான்கள் பார்க்குக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா காவேரி ரிவர் வந்து இருக்குது. அதை நம்ம வந்து கவர் பண்ணலை. இதோட நிசுகதாமோட முடிச்சுக்கிட்டு நாங்கள் வெளியில் வந்து நாங்கள் தூபேரே எலிஃபண்ட் கேம்பையும் ஹராங்கி ரிசர்வாயரையும் வந்து பார்க்கணுன்னு நினச்சோம். ஆனால் வந்து எங்களால் வந்து அதை பார்க்க முடியல. ஏன்னா வந்து அதுக்காக ரிசர்வாயரில் வந்து போதிய தண்ணி இல்லை. அப்புறம் எலிஃபண்ட் கேம்ப் வந்து ஈவினிங் 4:30 தான் திறப்பேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அது ரெண்டு பிளானையும் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு சரி மேலே கூர்க்கு ஏறிடலாம் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மடிக்கேரி வந்து நாங்கள் ஏற ஆரம்பிச்சிட்டோம். குஷால் நகரிலிருந்து நாங்கள் வந்து இப்போ மடிக்கேரி போயிட்டோம். இங்கே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு கவர் பண்ணுற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜா சீட். இது வந்து மடிக்கேரி கேஎஸ்ஆர்டி பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குது. இந்த ராஜா சீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜாக்கள் வந்து சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமனத்தையும் பார்ப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து நீங்கள் ஏர்லி மார்னிங் வந்தீங்கனாலும் ஈவினிங்கில் வந்தீங்கனாலும் சன்ரைஸையும் சரி சன்செட்டையும் சரி உங்களால் வந்து பார்க்க முடியும். நாங்கள் போனப்போ வந்து முதல்ல வந்து கிளியராக இருந்த ஸ்கையை கொஞ்ச நேரங்கள்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பனிமூட்டமாக வந்து எல்லாத்தையும் மூடிடுச்சு. அதுக்கடுத்து கீழே இருக்கிறது எதுவுமே தெரியல. கீழே இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி பனி வந்து இந்த இடத்த வந்து சுற்றி வந்து இருக்கும்போதும் இந்த இடம் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஃபோட்டோகிராஃபிக்கு ரொம்ப சூப்பரான இடம். இந்த இடத்துல பார்க்கும் இருக்குது, கார்டனும் இருக்குது, அது இல்லாமல் ஜிப்லைன் ஆக்டிவிட்டீஸு இருக்குது. இந்த இடத்துல வந்து இன்னும் சில அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. ஜிப்லைனுக்கு வந்து இங்கே 300 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இந்த ராஜா சீட்டோட என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெர் ஹெட்டுக்கு வந்து 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் வந்து அப்படி தான் போயிருந்தோம் உள்ளுக்குள்ளே. இங்கே வந்து ஃபோட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இடம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து கூர்க்குக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த ராஜா சீட்டை எய்தர் வந்து ஏர்லி மார்னிங் இல்லைனா வந்து ஈவினிங்கில் வந்து கண்டிப்பாக கவர் பண்ணுங்கள். ரொம்பவே வந்து ஒரு அற்புதமான பிளேஸாக இருக்கும். இந்த கூர்க்கு ட்ரிப்பில் இன்னும் சில இடங்களை வந்து நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். முக்கியமாக வந்து மண்டல்பட்டி பீக் போயிருக்கோம். அதில் வந்து ஜீப் சவாரி போயிருக்கோம். அது ரொம்ப வந்து ஒரு டிப்பிக்கலான ஒரு ஜேர்னி. அதில் நிறையா வந்து லைவ் வீடியோஸ் வந்து கேப்சர் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ட்ரிப் வீடியோக்கு அப்புறம் நிறைய மூவிஸ் ரிவ்யூவும் வந்து நம்ம சேனலில் வரும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ராஜா சீட்டுக்கு நாங்கள் போயிருந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மழை டைம் தான். இங்கே நீங்கள் வந்து கூர்க்குக்கு விசிட் பண்ண வேண்டிய மந்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூலைக்கு அப்புறம் ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். அதிலிருந்து நவம்பர் வரைக்கும் நீங்கள் விசிட் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திப்போம். அன்டில் தென் பை ஃப்ரெண்ட் மிதுன் சினிமாஸ். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போடுங்கள்.